தாய்மொழியில் கல்வி புரட்சியை துவங்கும் மோடி. 1000 பொய்கள் அடுக்கி நின்றாலும் மோடியின் சாதனை மறைவதில்லை. இப்போது மோடி அவர்களின் ஆட்சியில் ஆக சிறந்த முடிவு எது என்று கேட்டால் பலர் பலவிதமாக பதில் சொல்வார்கள். ஆனால் 2 தலைமுறைகள் கடந்த பின்பும் ஒரு விஷயம் சத்தமே இல்லாமல் சிறந்த சாதனையாக அமைந்திருக்கும். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. ஆம், இந்தியாவின் எதிர்கால தூண்களான மாணவர்களின் வாழ்க்கையை செழுமைப்படுத்த போகும் புதிய கல்விக் கொள்கை திட்டம்தான் அது. இன்றைய மோடியின் பேச்சில் ஒன்றை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அவரது கண்களில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. இந்தியா எங்கே பின்தங்கி இருக்கிறதோ அந்த ஒரு முக்கியமான ஒரு குறையை நாம் நீக்கப் போகிறோம் என்ற பெருமிதம் கண்ணில் தெரிந்தது. முக்கியமாக மாணவர்கள் கல்வி என்றாலே கற்பது என்பதை தாண்டி மனப்பாடம் செய்வது என்றாகிவிட்டது. இன்றைய நிலையில் புதிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்று அவர் விளக்கினார். புதிய கல்விக் கொள்கையின் முக்கிய சாராம்சமான தாய்மொழி கல்வி மோடியின் மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றாக இருக்கப் போகிறது. பொதுவாக பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், மேதைகள், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிநாட்டு மண்ணிலிருந்து வருகின்றன. அதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது அவர்கள் தங்களது தாய்மொழியான ஆங்கிலத்திலேயே ஒரு விஷயத்தை கற்கும் போது அவர்கள் அதை எளிதில் கிரகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்திய மாணவர்கள் அதை ஆங்கிலத்தில் மனதுக்குள் மொழிபெயர்த்து கற்றுக்கொள்கிறார்கள். இது கற்பதில் ஒரு சிறிய இடைவெளியை ஏற்படுத்த காரணமாக அமைகிறது. அந்த குறையை முழுவதுமாக போக்க புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்விக்கு அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது இந்தியாவின் மாணவர்களின் கற்கும் திறனை பெரிதும் மாற்றம் ஏற்படுத்தும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. ஆனா அதையே நம்மூர பாருங்க, தாய்மொழி கல்வி வேண்டும் என்று சொல்லும் மோடி தமிழுக்கு எதிரானவராம். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கையை வேண்டாம் என்று சொல்லும் இவர்கள் தமிழுக்கு பாதுகாவலர்களாம். என்ன ஒரு வேடிக்கையாக இருக்கிறது! மோடி என்ற ஒரு ஒற்றை மனிதர் கொண்டு வரும் திட்டம் என்பதற்காகவே இந்த உன்னத திட்டத்தை எதிர்க்க துணிந்திருக்கிறார்கள் இவர்கள். இவர்களது நோக்கம் வளர்ச்சியோ மாணவர்களின் முன்னேற்றமோ கிடையாது. சாராயத்தை விற்கணும், தேவைப்பட்டால் அதை திருமண மண்டபங்களில் கூட விற்கலாம். மாணவர்கள் குடிப்பது போன்ற பல வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கஞ்சா என்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்தாமல் திரியலாம். அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கலாம். இதுதானே அவர்களுக்கு தேவை. கல்வி ஒன்றே நம்மை உயர்த்தும் என்று கூறிய அண்ணல் அம்பேத்கரின் வழியில் அந்த கல்வியின் தரத்தை உயர்த்த பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி. அவருடன் நாம் துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.